அப்படி இருந்துச்சுன்னா அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறதுல இதெல்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் தான் அதை டிஃபைன் பண்ணணும். அப்போ சாட்னா என்னது, ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்க்குள்ளே சாட்டோட டெஃபினிஷன்ஸ் எழுதணும். அதே மாதிரி வீடியோ கால்னால் என்னது, கால்னால் என்னது, ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்க்குள்ளே அதோட டெஃபினிஷன்ஸை நீங்கள் எழுதணும். இவ்வளோ தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கோர் பேஸ் ஐடியா இது தான், சரியா? அப்போ இந்த மாதிரி சாட்ங்கிறது இது ஒரு ஆக்டிவிட்டி, கால்ங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது, பர்டிகுலர் மெமரி, அவ்வளோதான். இப்போ டெலகிராம்க்குன்னு ஒரு மெமரி அசைன் ஆகிருக்கு, அதே மெமரியிலையா போய் வாட்ஸ்அப்பும் போய் உட்காரோம்? இல்லை. அதனால் வாட்ஸ்அப் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா திரும்ப வாட்ஸ்அப்புக்கு எனக்கு தனியாக ஒரு நியூ மெமரி கொடுங்க இன்சைட் மை சாம்சங் மொபைல். அப்போ நான் வாட்ஸ்அப் வச்சு நான் ஒரு கால் பண்ணலாம், அது தனி ஆக்டிவிட்டி, அவ்வளோதாங்க. இதுதான் ஆப்ஜெக்ட், கிளாஸ், மெத்தட்ஸ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான பேஸ் ஐடியா. இது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, அப்போது இதில் ஒரு பேஸ் ஐடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் இருக்குன்னா, இது தவிர நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கிளாஸோட மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ கிளாஸோட மெம்பர்ஸ்னால், இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், கிளாஸுக்கு சாம்சங் அப்படின்னு நம்ம ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த மொபைலில் ரெண்டு விஷயம் இருக்கும். இந்த மொபைலில் சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் செட்டிங்ஸில் போய் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம், உங்களோட வாட்ஸ்அப் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம்ல, ஐஎம்இஐ நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், இதெல்லாமும் இருக்கும். இதே மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணலாம். கால், அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இப்படி ப்ராக்கெட்ஸ் கொடுப்பாங்க. கால் பண்ணலாம், நீங்கள் சேட் பண்ணலாம், வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம்ல. அப்போ இதெல்லாம் என்னென்னா ஆக்ஷன்ஸ். மேலே இருக்கிறது இன்ஃபர்மேஷன், கீழே இருக்கிறதெல்லாம் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸுக்கு தான் என்ன பேர், சில இடத்துல இதை ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க, சில இடத்துல இதை ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க, ஜாவாவில் இதை மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் என்ன பேர் சொன்னாலும் ஓகே, தப்பு கிடையாது. ஜாவா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜாவாவில் இதை மெத்தட்ஸ்னு சொல்லணும். சில இடத்துல இதை வந்து சப் ருட்டீன் இல்லை ருட்டீன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பேர் தான் வேறு வேறு, மொத்தத்தில் இதெல்லாம் ஆக்ஷன்ஸ், அவ்வளோதாங்க. அப்போ இந்த பேஸ் ஐடியா தெரிஞ்சிருச்சு. சரி, அப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நான் எப்படி பாஸ் பண்ணுறது, இதை நான் எப்படி நான் வாட்ஸ்அப்புக்கு கொடுக்குறது, வாட்ஸ்அப் வெர்ஷன் என்ன, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன, ஐஎம்இஐ நம்பர் என்ன, என்னோடய ரேம் டீட்டெயில்ஸ், செட்டிங்ஸில் நான் என்னென்னலாம் பார்ப்பேன், என்னோடய ப்ராசஸர் நேம் என்ன, அது எவ்வளோ இருக்குது, அதோடய ஸ்பீடு என்ன, இதெல்லாம் நான் பார்ப்பேன்ல. அப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்போ ஒரு கிளாஸ்னால் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா மெம்பர்ஸ்னால் என்னது, இன்ஃபர்மேஷன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் தான் டேட்டா மெம்பர்ஸ். அப்போ இந்த டேட்டா மெம்பர்ஸை நான் ஜாவாவில் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நான் இதை எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸி. அப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அதோட சின்டாக்ஸ் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் முதல்ல சும்மா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை பைத்தானில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு காமிக்கிறேன். பைத்தானில் கிளாஸ்னு எழுதிடுவாங்க, சாம்சங் அப்படின்னு எழுதிடுவாங்க, ஒரு கோலன் வச்சுருவாங்க, சரியா? ஏன் பைத்தான் சொல்கிறீங்க, அதை பின்னாடி சொல்கிறேன், சரியா? பைத்தானில் இப்படி சாம்சங் அப்படின்னு கோலன் வச்சுருவாங்க. இப்போ நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எழுதணுமோ அதெல்லாம் டேப் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி டேப் கொடுத்து, இப்போ என்னோடய மொபைலோட ப்ரைஸ், நான் அதை ஸ்டோர் பண்ணி 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினேன், அவ்வளோதான், சரியா? இதோட ரேம் சைஸ், இது வந்து 8GB RAM, அவ்வளோதான். இதோட ப்ராசஸர் நேம், ஏதாவது ஒரு ப்ராசஸர் நேம், ABCD அப்படின்னு ஒரு ப்ராசஸர் நேம், நேம் எல்லாம் இப்படி கோட்ஸில், சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லைனா டபுள் கோட்ஸ்லேயோ பைத்தானில் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த டேப் ப்ரெஸ் பண்ணி தான் எழுதணும். அப்போ தான் இந்த கிளாஸோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். இது பைத்தானோட ஸ்ட்ரக்சர். அதனால தான் பைத்தான் வந்து ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், அப்படியே ஈஸின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதே விஷயத்த ஜாவாவில் எப்படி எழுதுவாங்கன்னா, இந்த டேப் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. C++, ஜாவா, C#, எல்லாம் ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே தான் கிளாஸ் சாம்சங் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த கோலன் கிடையாது, அதுக்கு பதிலாக ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ், ஆகும். அப்போது இங்கே டேப் ப்ரெஸ் பண்ணி இன்டென்ட் பண்ணி உள்ளே தள்ளி எழுதுறீங்கல்ல, இப்படி உள்ளே தள்ளி எழுதுறதெல்லாம் ஜாவா கேட்காது. ஏன் நீ உள்ள பைத்தான் கேட்கும், ஏன் நீ இதை உள்ளே தள்ளி எழுதலை, இந்த இடத்துல இன்டென்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பைத்தான் எரர் மெசேஜ் காமிக்கும். ஜாவா அந்த எரர் மெசேஜ் காமிக்காது. ஜாவா அதுக்கு பதிலாக இந்த ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸை காமிக்கும். இதே தான் ஜாவாலையும். இப்போ நான் என்னோடய மொபைலோட ப்ரைஸ் 10,000 ரூபா, என்னோடய ரேம் 8GB, என்னோடய ப்ராசஸர் நேம், அங்கே டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ கொடுக்கலாம், இங்கே கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும் வார்த்தைனா. இதோடு சேர்ந்து ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஜாவாவோட சின்டாக்ஸ்
derived from C++. And C++ la semicolon vechi end of statement a semicolon vepanga. Python la apdi semicolon la vekamaatanga. Adanal marandrama apdi semicolon vekkanum. Sir, the Python la object enna peru? அதான் இதெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ், டேட்டா நான் கொடுக்குற டேட்டா இன்ஃபர்மேஷன். இந்த கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். அப்போ இந்த கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம், இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, பைத்தான் அப்படிங்கிறது டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ஜாவா C++லாம் டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஜாவா C++ C#, இதெல்லாமே டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கிடையாது. இதெல்லாமே ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்போ என்னங்க டிஃப்ரென்ஸ்? டைனமிக்கலி டைப்டுன்னு ஒன்று சொல்கிறீங்க, ஸ்டாட்டிக்கலி டைப்டுன்னு ஒன்று சொல்கிறீங்க, இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, இப்போ இந்த 10000ங்கிறத பார்ப்போம். 10000ங்கிறத பார்த்துட்டு பைத்தான் வந்து ஓகே 10000 சொல்லியிருக்காரு, அப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸ் அலோகேட் பண்ணுவோம், ஏன்னா இந்த 5 டிஜிட் நம்பர் வைக்கணும். அடுத்து 8 சொல்லியிருக்காரு, அப்போ 8 இந்த சின்ன சைஸ் போதும். அடுத்து ABCDன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் ஒரு சைஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்படி பார்த்து பார்த்து பைத்தானாவே ஓகே அப்படின்னு இப்படி பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதாவது டைனமிக்காக அதுவே மெமரி அலோகேட் பண்ணும். இது பைத்தானோட ஸ்ட்ரக்சர். ஜாவா C++லாம் டைனமிக்காக அலோகேட் பண்ணாது. உங்ககிட்ட கேட்கும், இதில் 10000 கொடுத்துருக்கீங்களே எவ்வளோ சைஸ் அலோகேட் பண்ணணும், இங்கே 8 கொடுத்துருக்கீங்களே எவ்வளோ சைஸ். ஏன் கேட்கும்னா, இந்த 8 இந்த 10000 நாளைக்கு இது கூட இந்த ப்ரைஸ் வந்து 0 மாறலாம். நீங்கள் யாராவது ஒரு ஃப்ரெண்டு கொடுக்கும்போது 0 கொடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகணுமே, இந்த இடத்துல சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணுமேங்கிறதுனால உங்ககிட்ட கேட்கும், இதுக்கு நான் எவ்வளோ சைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக இதுக்கு சைஸ் என்னங்கிறத சொல்லணும். எப்படி சொல்கிறது? அப்படி சொல்கிறதுக்கு தான் ஜாவாவில் சில, அதாவது சைஸ் என்னங்கிறத சொல்கிறதுக்கு சில கீவேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணும். அப்போ அந்த கீவேர்ட்ஸ்லாம் பைத்தானில் கிடையாதா? பைத்தான்லேயும் உண்டு அந்த கீவேர்ட்ஸ்லாம். எக்ஸ்பிளிசிட்டாக அதை டைப் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே அதை எக்ஸ்பிளிசிட்டாக டைப் பண்ணணும். அப்படி என்னென்னலாங்க கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்படி இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 8 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஷார்ட் எப்படி இருக்கு? பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன், இப்படி ஒரு 8 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 8 கீவேர்ட்ஸில் நிறைய கீவேர்ட்ஸ், இப்போ இன்ட்டுங்கிறது பைத்தானில் உண்டு, ஃப்ளோட்டுங்கிறது பைத்தானில் உண்டு, பூலியன்கிறது பைத்தானில் உண்டு, இதெல்லாம் உண்டு. எக்ஸ்பிளிசிட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இதை சொல்லணும். ஏன்? நம்ம வந்து ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம். அப்போ எக்ஸ்பிளிசிட்னா என்னங்க அது ஒன்று சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த கீவேர்ட்ஸோட யூசேஜ் என்ன அதை ஒன்று சொல்லுங்கள். அப்படின்னா இது எல்லாமே என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு டேட்டாவை பை ஜாவாட்ட போய் சொல்லி இந்த டேட்டாவை நீ வந்து உன்னோட மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். அப்போ ஜாவா என்கிட்ட என்ன கேட்கும்னா, ஓகே நான் இந்த டேட்டாவை எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன், எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணணும்னு கேட்கும். நம்ம சொல்கிற மெமரியை தான் அலோகேட் பண்ணும். அதை தான் நான் இதில் ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறேன். பைத்தான் அதுவே டிசைட் பண்ணும் இன்டர்னலாக, 10000 இவ்வளோ பெரிய பாக்ஸ், 8 இவ்வளோ பெரிய பாக்ஸ்னு டிசைட் பண்ணுவோம். ஜாவா C++லாம் நம்மக்கிட்ட கேட்கும். அப்போ நம்ம வெளிப்படையாக சொல்லணும். இப்போ பைட்டுனா எவ்வளவு? 8 பிட்டு. அப்போ 8 பிட்டுனா 2 power 8, அவ்வளோதான். அப்போ 2 power 8 எவ்வளவு? 2 into 2 into 2 into 2, அப்படியே இதோட ரிப்ளிக்கா. அப்போ எவ்வளோ வரும்? 4 into 4 into 4 into 4, கரெக்டா? அப்போ 16 into 16, 256 bytes. 256 bytes, 8 பிட்டுங்கிறது. அப்போ 256 ஸ்பேசஸ் க்ரியேட் ஆகும். ஒரு பைட்டுனா 256 ஸ்பேசஸ். அந்த 256-ஐ ரெண்டாக பிரிச்சுருவாங்க, 0 to 0 முன்னாடி அப்படின்னு. அப்போ 256-ஐ ரெண்டாக பிரித்தா 128 128 வந்துருமா? இந்த 128-ல -128 -1 வரைக்கும், அதில் ஒரு 128 நம்பர்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் +1 +1 ஒரு 127, ஏன்னா 0 to 1 மீதி 127. அப்போ இந்த நம்பர்ஸ், இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸ் தான் நான் பைட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கடுத்து ஷார்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது.
அப்போ நான் ஷார்ட் வந்து எதுக்குனா இது 8 பிட்ஸா அதாவது 1 பைட் பைட்ங்கிறது 1 பைட் 1 பைட்ங்கிறது 8 பிட்ஸ் ஷார்ட்ங்கிறது 2 பைட்ஸ் அப்போ 2 பைட்ஸ்ங்கிறது ஏற்கனவே இருக்கிற 2 பவர் 8 இருக்குல்ல அது ஹோல் பவர் 2 1 பைட் 1 பைட்ங்கிறது 2 பவர் 8 கரெக்ட்டா 1 பைட்ங்கிறது 2 பவர் 8 அப்போ 2 பைட்ஸ்ங்கிறது ஹோல் பவர் 2 அப்போ 256 into 256 அப்படி வரும் சரியா இது ஷார்ட்க்கு அதே மாதிரி இன்ட்க்கு 4 பைட்ஸ் னு சொல்லுவாங்க லாங்க்கு 8 பைட்ஸ் னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்போ நான் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றேன் அந்த டேட்டா என்ன டேட்டா சைஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத ஜாவால நான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும் அதுக்கான கீவேர்ட்ஸ் தான் இது அப்போ நான் எப்போ போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணாலும் ஏன்னா ஜாவா வந்து ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்போ நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ நான் வந்து சாம்சங் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் என்னோட ரேம் 8ன்னு சொல்லக்கூடாது தப்பு ஏன் சொல்லக்கூடாது இது ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்போ நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு எனக்கு பைட் அளவு ஸ்பேஸ் கொடுத்தா போதும் இந்த ப்ரைஸ் வந்து நான் வந்து இன்டிஜர் சைஸில் சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து 10,000 சொல்கிறேன் அப்போ கண்டிப்பாக நான் எப்போ டேட்டாவை போய் உள்ளே இன்சர்ட் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் அதுக்கு எவ்வளோ மெமரி செகண்ட் டைம் அதுக்கப்புறமா நான் இந்த ப்ரைஸை யூஸ் பண்ணும்போதெல்லாம் இதை சொல்லணுங்கிற தேவையில்லை ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் இது வந்து இதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அதுக்கான கீவேர்ட்ஸ் தான் இந்த பைட் ஷார்ட் இன்ட் லாங் அப்படிங்கிறதெல்லாம் சரி அப்போ ஏன் இவ்வளோ கீவேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் அடுத்து வந்துடுது அப்போ இவ்வளோ கீவேர்ட்ஸ் ஏன் வச்சுருக்காங்கன்னா இப்போ நான் இதில் எழுதியிருக்கிற இந்த பைட் ஷார்ட் இன்ட் லாங் ஃப்ளோட் டபுள் இது எல்லாமே நம்பர்ஸ் கேட்டகரி நம்பர்ஸே இவ்வளோ ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க இப்படி பைட் ஷார்ட் இன்ட் லாங் ஃப்ளோட் டபுள் அப்போ நம்பர்ஸில் இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்னால் டாட் இல்லாத நம்பர்ஸ் சும்மா 5,000, 50,000 இந்த மாதிரி கொடுக்குற நம்பர்ஸ் ஃப்ளோட் டபுள்னா எப்படின்னா டாட் வச்சு டெசிமல் பாயிண்ட் அதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்போ நான் இப்போ 3.14 எழுதுகிறேன் இப்போ 3.14141414 இப்படி ஒரு டேட்டா எழுதுகிறேன் அப்போ இந்த மாதிரி சின்னதாக எழுதணுன்னா நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீளமாக இந்த டாட்டுக்கு அப்புறம் பெருசாக போயிட்டே இருக்குது அப்படின்னா நான் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த கேட்டகரி ஏன் நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியுதா இதில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் ஃப்ளோட் டபுளுக்கு எவ்வளோ சார் பைட்ஸ் ஃப்ளோட்டுக்கு 8 பைட்ஸ் 4 பைட்ஸ் கொடுத்துருப்பாங்க டபுளுக்கு 8 பைட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே சரி முதல்ல இதோட டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதை நம்ம போய் பார்க்கலாம் அப்போ இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோம் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு பேசுகிறோம் இந்த கீவேர்ட்ஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் நான் ஒரு டேட்டாவை ஒரு கிளாஸுங்கிறது டேட்டாவும் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்கிற மெத்தட்ஸும் தான் ஒரு கிளாஸ் அப்போ அந்த கிளாஸில் நான் போய் டேட்டா வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ டேட்டா வைக்கணும்னா அந்த டேட்டா வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணுங்கிறது டைனமிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாங்குவேஜஸ்க்கு தெரியாது இவங்களோட சின்டாக்ஸ் படி அந்த டெவலப்பர் தான் இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வைக்கணுங்கிறத சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் தான் இதெல்லாம் நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் இப்போ பிகினிங்ல பைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல இன்டென்ட் சேஞ்ச் பண்ணலாமா பண்ணலாம் நல்ல க்வெஸ்சன் ரொம்ப நல்ல க்வெஸ்சன் இப்போ நான் இனிஷியலா இப்போ நான் இப்படி யோசிச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றேன் நான் என்ன நினைச்சிட்டேன்னா நம்ம வீடியோலாம் யார் பார்க்க போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அதுக்கு பைட்டில் அந்த வீடியோவோட வியூஸ் அதோடய வியூஸை வந்து நான் பைட்டில் கொடுத்து வச்சிட்டேன் ஒரு 100 பேர் பார்ப்பாங்க அப்போ நமக்கு மேக்ஸிமம் 127 வரைக்கும் போகுது அப்போ வியூஸ் வந்து பைட்ஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஆனால் திடீர்னு பார்க்குறேன் அந்த வீடியோ ஏதோ ஹிட் ஆயிடுச்சு 1000 பேர் பார்க்குறாங்க இல்லை 2000 பேர் பார்க்குறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்போ பின்னாடி நான் இந்த வியூஸை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு ப்ராக்டிக்கலாக அப்படி நான் மாற்றிக்கலாமா மாற்றலாம் அதுக்கு பேர் நம்ம இன்னும் அதை டிஸ்கஸ் பண்ணலை அதுக்கு பேர் டைப் காஸ்டிங் இன்னும் டைப்னா என்னென்ன அப்படிங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ணல ஆனால் பண்ணலாம் நல்ல க்வெஸ்டின் வேற என்ன க்வெஸ்டின்ஸ் இருக்கு
அப்படி வேறு எதுவும் க்வெஸ்டின் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயத்தை இதோட சேர்ந்து சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நான் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த பைட், இன்ட், இது எல்லாத்துக்குமே சைஸ் உங்ககிட்ட சொன்னேன். இது ஒரு பைட்டுங்க, பைட்டுனா ஒன் பைட், ஷார்ட்னா ரெண்டு பைட், இன்ட்னா நாலு பைட், லாங்னா எட்டு பைட், திரும்ப ஃப்ளோட்னா நாலு பைட், டபுள்னா எட்டு பைட் அப்படின்னு சொன்னேன். அப்போ இன்ட்டுக்கு எத்தனை பைட்? நாலு பைட் உங்ககிட்ட சொன்னேன். பைட்டுனா ஒன்று, ஷார்ட்னா ரெண்டு, இன்டீஜர்னா இன்ட் இல்லை இன்ட் அப்படின்னா நாலு, லாங்னா எட்டு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்போ இன்ட்டுக்கும் நாலு தான், ஃப்ளோட்டுக்கும் நாலு தான், அப்புறம் ஏன் எனக்கு ரெண்டு டைப் சொல் ரெண்டு மாதிரியான கீவேர்ட் சொல்கிறீங்க அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுது. கரெக்டா? அப்போது இது வந்து வெறுமனே சைஸை மட்டும் சொல்லாது, இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லும். அதாவது நம்மளோட ஜேடிகேட்டை போய் இவங்க ஃபோர் பைட்ஸ் கேட்குறாங்க, அந்த ஃபோர் பைட்ஸில் இவங்க ஹோல் நம்பர்ஸை தான் வைப்பாங்களாம், அந்த அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஜேடிகேக்கு போய் சொல்லும். அப்போ நான் இது தான் என்னோடய டேட்டா, இந்த டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா, இந்த டேட்டாவில் இப்போ இன்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்ட்டுன்னு கொடுத்த இடத்துல போய் நீங்கள் 10,000.0 ஸ்டோர் பண்ண முடியாது. இன்ட்டுன்னு கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக ஹோல் நம்பர்ஸாக தான் ஸ்டோர் பண்ணணும். சரியா? நீங்கள் ஃப்ளோட்டுன்னு கொடுத்து நீங்கள் ஒரு வேல்யூ இதில் கொடுக்குறீங்க. இப்போ ஃப்ளோட் எஃப் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ நான் 10 இல்லை 100.0 கொடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். நான் 1000 கொடுத்தாலும் இன்டர்னலாக அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 1000.0 ஸ்டோர் ஆகும். ஏன்? ஏன்னா நான் அந்த வேல்யூவை ஃப்ளோட்டாக ஸ்டோர் பண்ண சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஜேடிக்கே புரிஞ்சுக்கும். அப்போது இந்த கீவேர்ட்ஸ் வந்து ரெண்டு விஷயத்த பண்ணுறாங்க. ஒன்று, எனக்கு தேவையான மெமரி எவ்வளவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது, அந்த மெமரியில் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இது எல்லாத்துக்குமே டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம படிச்சிருக்கிற இது எல்லாத்துக்குமே பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், இன்னும் கேர், பூலியன், இது எல்லாமே சொன்னேன்னா இது எல்லாத்துக்குமே டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பேர். அப்போ ஏன் இதுக்கு டேட்டா டைப்னு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா? இப்போ நான் எழுதுறதை திரும்ப எழுதுகிறேன். பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன், இது எல்லாத்துக்குமே டேட்டா டைப்ஸ்னு பேர். ஏன்னா இது தான் இண்டிகேட்டர்ஸ், கீவேர்ட்ஸ். என்ன கீவேர்ட்ஸ்? கீவேர்ட்ஸ் டு இண்டிகேட் வாட் டைப் ஆஃப் டேட்டா ஐ எம் கோயிங் டு ஸ்டோர். யூஸிங் ஜேடிகே, ஜேடிகே மூலமாக நான் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறது. அப்போ ரெண்டு விஷயத்தை இந்த கீவேர்ட்ஸ் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று, நான் ஸ்டோர் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று, அது அதோடய சைஸ் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எட்டும் எழுதியிருக்கேன்ல, இதில் எட்டு எழுதியிருக்கேன். இந்த எட்டையும் ஜாவாவில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ்னா பேசிக், ப்ரைமரி, ப்ரைமரி டேட்டா டைப்ஸ். இந்த எட்டும் தான் ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. இப்போ ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுனாலே செகண்டரி டேட்டா டைப்ஸ் இல்லை அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ்னு உண்டா அப்படிங்கிற கேள்வி சேர்ந்து வந்துடுது. ஏன்னா வெறுமனை டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறதுக்கும் ப்ரைமரி டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது அந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் ஆமாம் அப்படி இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஒவ்வொன்றத்துக்கும் இப்போ நான் இன்டர்நெட்டுக்கு போக போகிறேன். இன்டர்நெட்டுக்கு போயிட்டு இதில் காமிக்கிறேனே, நான் இப்போ இன்டர்நெட்டுக்கு போயிட்டேன். இதில் ஜாவா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நான் போய் தேடுறேன். இதில் வர்ற இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அஃபிஷியல் சைட்லேயே நான் போய் பார்க்கலாம், என்னென்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்காங்களா, இதை தான் உங்ககிட்ட சொன்னேன். ஜாவா லாங்குவேஜ் ஸ்டாட்டிக்கலி டைப்ட், விச் மீன்ஸ் ஆல் வேரியபிள்ஸ் மஸ்ட் ஃபஸ்ட் பி டிக்ளேர்ட். இதெல்லாம் இப்போ அடுத்த க்வெஸ்சன் இந்த லைனை காப்பி பண்ணிக்கலாம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. இது நீங்கள் அஃபிஷியல் சைட்டை போய் பார்த்தாலே ரொம்ப நல்லா புரியும். நீங்கள் வேறு ஏதாவது சைட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக அஃபிஷியல் சைட்டையே டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், அஃபிஷியல் டிஸ்கஷனே இதுதான். என்னவா, இது வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் மீன்ஸ் தட் ஆல் வேரியபிள்ஸ் மஸ்ட் ஃபஸ்ட் பி டிக்ளேர்ட் பிஃபோர் தே கேன் பி யூஸ்ட். ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிக்ளேர் பண்ணணும். அப்போ டிக்ளேர் பண்ணுறதுனா என்னது, இப்போ இவங்க பைக்கை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அப்போ அவங்க கியர்னு ஒன்று வச்சுக்கிடுறாங்க, இதுதான் வேரியபிள்.
ஏன் வேரியபிள்னு இதை சொல்கிறோம், இப்போ கியரோட வேல்யூ ஒன்றுன்னு கொடுக்குறாங்க, பின்னாடி இதை டூனோ த்ரீனோ ஃபோர்னோ மாற்றிக்கலாம், அந்த வேல்யூ மாறும். அப்போது இப்படி கொடுத்துட்டா என்ன அர்த்தம், கியர் ஈக்குவல்ஸ் டு த்ரீன்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம், மை கியர் வேல்யூ இஸ் த்ரீ அப்படின்னு அர்த்தம். அந்த இஸ்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஜாவா டேர்ம் தான் ஈக்குவல்ஸ் டு. இந்த ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னதுங்க அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, அசைன்ஸ் த வேல்யூ அட் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட் வேரியபிள். ரைட் சைடு நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்க, அதை எடுத்து லெஃப்ட் சைடில் போய் வைக்கிறது தான். அப்போ இனிமேல் கியர்னா கியரோட வேல்யூ என்ன, வாட் இஸ் கியர்னு கேட்டால் ஜாவா த்ரீன்னு சொல்லணும். அதான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ. இப்படி இங்கிலீஷில் எழுதுறது தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். ஆனால் என்ன, இந்த கியரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இட் மஸ்ட் பி டிக்ளேர்ட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கியருங்கிறது இன்டிஜர் அப்படின்னு நான் முதல்லையே சொல்லிடுறேன். சரியா, அதுக்கு என்ன பண்ணணுமா, திஸ் இன்வால்வ் ஸ்டேட்டிங் தி வேரியபிள்ஸ் டைப், அந்த டைப் தான் இது, அண்ட் நேம், கண்டிப்பாக வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பாருங்களேன். சரியா, அப்போ இதில் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். பைட் அப்படிங்கிறது 8-bit 2's காம்ப்ளிமெண்ட் இன்டிஜர், இட் ஹேஸ் அ மினிமம் வேல்யூ ஆஃப் -128, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 127 இன்க்ளூசிவ். இதுதான் நம்ம முதல்ல பேசணும். ஷார்ட் 16-bit, ஏன் 16-bit, 2 power 8 whole power 2, அதனால 16-bit. அப்போ 16-bit 256 into 256, இதான் நம்ம முதல்ல பேசணும். பைட் அப்படிங்கிறது 256 into 256. அப்போ 256 into 256 எவ்வளவுன்னு பார்த்துருவோமே. 256 into 256, 65536. சரியா, அப்போ இந்த 65536 ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ரெண்டாக பிரித்தா 3-2 ஒரு வேல்யூ வருமா, அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். -327682 மேக்ஸிமம் வேல்யூ. அப்படியே ரெண்டாக பிரிச்சிடுறது, ஏன்னா மைனஸ்லேயும் வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறதுனால இப்படி பிரிச்சிடுறது. இது பைட்டுக்கு. அடுத்தது பாருங்கள் இன்டிஜர். பை டிஃபால்ட் 32-bit. 32-bit டிவைட் பண்ணுங்களேன், 8 டிவைட் பண்ணுங்கள். ஒரு பைட்டுங்கிறது 8-bit. அப்போ 8 டிவைட் பண்ணால் 4 byte. இப்போ 4 bytesனா இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை வச்சுட்டு அப்போ அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுக்குறது. பெரிய நம்பராக இருக்கும், லாங், 8 byte, 64-bit ஃப்ளோட், சிங்கிள் ப்ரிசிஷன், அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூவோட இது என்னங்கிறது சொல்கிறது. சரியா, சும்மா இதை போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதில் எங்கேயாவது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறது காமிக்கிறேன். அப்படி இல்லைனா இதோட இமேஜஸ் ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கலாம். இதோட ரேஞ்ச் என்ன, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதோட ரேஞ்ச் எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்களேன். அப்போது நான் இப்போதைக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், இதை காப்பி பண்ணிக்கலாமா. இப்போ பைட்டுனா எவ்வளவுங்க, பைட்டுனா 8-bit. அப்போ அதோட ரேஞ்ச் என்ன, ஷார்ட்டோட ரேஞ்ச் என்ன, கேரெலாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, 32-bit அதோட ரேஞ்ச் என்ன, ஒரு 10 digit வந்துடும் இதில், அதோட ரேஞ்ச் என்ன. டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாம் பின்னாடி தனியாக சொல்கிறேன். இதில் எதெல்லாம் சொல்லலையோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். அப்போது லாங்கோட ரேஞ்ச் என்ன, ஃப்ளோட்டோடது என்ன, டபுளோடது என்ன, இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல, பூலியன் டிஸ்கஸ் பண்ணல, கேரக்டர் டிஸ்கஸ் பண்ணல, அதை அடுத்து பண்ணுவோம். இப்போதைக்கு நம்பர்ஸ், டேட்டா டைப்ஸ், அந்த ஜாவா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்டின்ஸ் இருக்கா, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்டின்ஸ், டவுட்ஸ்? முத்து, ஆ, இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது என்ன வேல்யூ வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா, எவ்வளோ பெரிய வேல்யூ வரும்னு நமக்கு தெரியாது. ஆமாம், ஏன் எல்லாத்தையுமே நம்ம டபுளாக ஏன் பிரிச்சு பிரிச்சு சின்னது பெருசுன்னு அப்படியே ரேஞ்சாக போகுது? நல்ல க்வெஸ்டின், நல்ல க்வெஸ்டின். இப்போ இவர் என்ன கேட்குறாரு, இப்போ நீங்கள் வந்து நான் ஏன் இதையே யூஸ் பண்ணிக்கக்கூடாது, இப்போ எனக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், என்னோடய ப்ராஜெக்டில் அதோடய சைஸ் என்னன்னே எனக்கு தெரியாது, அப்போ சைஸ் என்னன்னே தெரியாத டைமில் நான் எல்லாத்தையுமே டபுளாகவோ இல்லை லாங்காகவோ வச்சுக்கிறேன். இப்போ லாங்னால் எனக்கு பாருங்களேன், 2 power 63, இப்போ 2 power 63 இவங்களே வேல்யூ எழுத முடியாமல் தான், 2 power 30 31 நமக்கு 10 digit நம்பர் வந்துடுது. இப்போ நமக்கு இதே சரியாக வாசிக்க தெரியாது, இதில் எத்தனை கோடி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ லாங்குக்கு இதை விட பெருசாக இருக்குமே, அப்போ நான் எல்லாத்தையுமே லாங்காக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்தையுமே லாங்காக வச்சிங்கன்னா நீங்கள் மெமரி, இப்போ நான் லாங்னு எழுதுகிறேன், லாங்னு எழுதிட்டு என் வீட்டு டோர் நம்பர் எழுதுறேன்னு வைங்களேன், எனக்கு மெமரி வேஸ்ட்டாக தானே போகுது.
கரெக்டாக. அப்போது நீங்கள் எந்த இடத்துல உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல லாங் வந்து தேவைப்படலாம் அப்படின்னு இப்போ நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு யூடியூப் வீடியோட வியூஸ் கண்டிப்பாக லாங்கில் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. லாங்கை கிராஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ரொம்ப பெரிய வைரலாக அந்த வீடியோ போச்சுன்னா அந்த மாதிரியான டைமில் நீங்கள் லாங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து எதுக்காக இப்படி ஸ்பிளிட்டுனா எஃபிஷியண்ட்டாக மெமரியை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் கூட, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் லாங்காக வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது, ஆனால் அது வந்து உங்களோட மெமரியை நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்துட்டு நீங்கள் மெமரியை வேஸ்ட் பண்ணுறீங்களே, ஒரு யூசரே ஃபைலெல்லாம் ஜிப் பண்ணி அனுப்புகிறாரு அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர லாங்காக கொடுக்கறது ஒரு தப்பும் இல்லை. இப்போ பண்ணேன். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எல்லா நீங்களே சேவ் பண்ணி பார்க்கலாம். ஒரு இதில் இதில் எல்லாத்தையுமே பைட்டாவோ இன்ட்டாவோ கொடுத்துட்டு எல்லாத்தையுமே டபுளாக கொடுத்துட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதிலே சைஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இப்போ 32 பிட்னா 4 பைட்ஸ். அப்போ உங்களோட கோடிங்கில் 4 பைட்ஸ் ஏறியிருக்கும், உங்களோட ஃபைல் சைஸில் கண்டிப்பாக 4 பைட்ஸ் ஏறியிருக்கும். அதே நீங்கள் லாங்காக கொடுக்குறீங்கன்னா 8 பைட்ஸ் ஏறும் ஒவ்வொரு வேரியபிளுக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் மெமரிக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை அவாய்ட் பண்ணுறோம். இல்லை நான் என்ன சொல்கிறேன், அந்த ஃபைல் சைஸ் ஏறுமா இல்லை அது எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த மெமரி அலோகேட் ஆகும்? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுக்கு ஃபைல் சைஸே ஏறிடும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுக்கு ஓகே, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஃபைல் சைஸ் என்னன்னு சொல்லிடுறோம். இன்னும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் இவ்வளவும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதில் க்வெஸ்சன் கேட்குறேன்னு இவ்வளவும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் இந்த சைஸுங்க, இதெல்லாம் இந்த சைஸ், நம்ம வந்து மெமரியை ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கிறதுக்கு அழகு, இந்த ஸ்டோரியெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டோரிலாம் என்ன தெரியுமா? இப்படி நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லி வச்சுருந்தேன். பழைய ஸ்டோரியில் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், சாம்சங்னு அந்த கிளாஸுக்கு பேர். அந்த சாம்சங்கில் நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்படி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி சாம்சங்னு கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சாம்சங்கிற உங்களோட மொபைலில் ஒரு ஸ்பேஸ் கேட்குறீங்க, அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து அன்யூஸ்டு மெமரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்டோரி எல்லாம் சொன்னதுக்கப்புறமா ஒருத்தர் என்கிட்ட வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகும்னு சொல்லவே இல்லையே, இன்ட்டுனா இத்தனை பைட்டுன்னு சொன்னீங்க, ஃப்ளோட்னா இத்தனை பைட்டுன்னு சொன்னீங்க, ஓகே. இப்போ வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெமரி பற்றி பேசுகிறீங்கல்ல, நியூ கீவேர்ட், நியூங்கிறது ஒரு கீவேர்ட், இட் அலோகேட்ஸ் மெமரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ வாட்ஸ்அப்புக்கான மெமரி சைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? உங்களோட ஒப்பீனியன் ஐடியாஸ் ஏதாவது சொல்கிறீங்களா? ஆ, ஒன்று டிஃபால்ட் இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாரோட மொபைல்லையுமே வாட்ஸ்அப் கன்சம்ஷன் இல்லை வாட்ஸ்அப் வந்து ஒரே சைஸ் மெமரி தான் அலோகேட், ஒரே சைஸ் தான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்குமா? ப்ராக்டிக்கல், நான் ஒரு 10 குரூப்பில் இருக்கேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வர்ற இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் ஆட்டோ டவுன்லோட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த குரூப்லேயுமே இல்லை, இல்லை ஒரு 4 குரூப்பில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஆட்டோ டவுன்லோட்லாம் கொடுக்கல இமேஜஸ் வீடியோஸ்லாம். அப்போது உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்போட மெமரி கன்சம்ஷனும் என்னோடய மொபைலில் வாட்ஸ்அப்போட மெமரி கன்சம்ஷனும் சேமா? இல்லை இல்லை. அப்போது இந்த இடத்துல டைனமிக்காக தான், உங்கள் மொபைலில் எவ்வளோ வாட்ஸ்அப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம், எவ்வளோ இமேஜஸ் டவுன்லோட் பண்ணலாம், உங்கள் மொபைலில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பண்ணலாம். நீங்கள் 64 GB வச்சுருக்கீங்கன்னா 64 GB நிரப்பிடலாம் வாட்ஸ்அப் வீடியோஸாக போட்டு. அப்போது உங்களோட கிளாஸ் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த வாட்ஸ்அப்பும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது 128 GB உங்கள் கிளாஸில் ஸ்பேஸ் இருக்குன்னா 128 GB நீங்கள் வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மெமரி, இப்போ நம்மளோட டிஸ்கஷனில் ஆப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ மெமரி அப்படின்னு கேட்டால் ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மெமரி டைனமிக். ஆப்ஜெக்ட்ஸுக்கு மெமரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஆனால் வேரியபிள்ஸ், இப்போ நம்ம மேலே பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களே என்ன கொடுத்துருந்தாங்க, வேரியபிளுங்கிற வார்த்தை சொல்லியிருந்தாங்க. வேரியபிளுங்கிறது ஜஸ்ட் வேல்யூஸ், டோர் நம்பருங்கிறது ஒரு வேல்யூ. நான் இப்போ என்னோட இந்த இடத்துல ஒரு ஏஜ்னு எழுதுகிறேன், இப்போ ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 50 அப்படின்னு எழுதுகிறேன், சேலரின்னு எழுதுகிறேன், ஹைட்டுன்னு எழுதுகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டே இருக்கேன். அப்போ நான் இந்த ஹைட்டெல்லாம் நான் வந்து இப்போது 5.2, 5.3, 6.5 இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளோட்டில் கூட எழுதலாம்.
அப்போ இதெல்லாம் ஜஸ்ட் வேல்யூஸ். வேல்யூஸை மட்டும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஜாவாவில் வேரியபிள்ஸ்னு பேர். அப்போ வேரியபிள்ஸ் எதை ஹோல்ட் பண்ணும்? ஹோல்ஸ் ஓன்லி வேல்யூஸ். அந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன சொன்னோம்? டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா வெறும் டேட்டா. ஆனால் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வெறும் டேட்டா இல்லை. இப்போ வாட்ஸ்அப்னால் வாட்ஸ்அப் பற்றின டேட்டா மட்டுமா பேசுவோம்? வாட்ஸ்அப்போட யூசேஜ் பற்றியும் பேசுவோம். அதனால தான் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை விதவிதமாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்னால் ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டேட்டாவும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கும். இதை தான் நம்ம எப்படி எழுதணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது அப்படின்னு பேசணும். அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணணுன்னா குறைஞ்சது உங்கள் மொபைலில் ஒரு 25 MB இருக்கணுங்க. அப்படிங்கிறதும் வாட்ஸ்அப்புங்கிறது ஃபேஸ்புக் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதும் இன்ஃபர்மேஷன். வாட்ஸ்அப் பற்றின இன்ஃபர்மேஷன், நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி கால் பண்ணலாம், சேட் பண்ணலாங்கிறதுலாம் ஃபங்க்ஷனாலிட்டி, பிஹேவியர்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். வேரியபிள்ங்கிறது காம்பினேஷன் இல்லை, வேரியபிள்ஸ் ஹோல்ட் ஒன்லி வேல்யூஸ். அப்போ அந்த வேரியபிள்ஸ் வந்து வேல்யூஸை மட்டும்தானே வைக்கிது. அப்போ வேல்யூஸை மட்டும் வைக்கிறதுனால நான் ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ் முதல்லையே சொல்லிடுறேன் அப்படிங்கிறது C++ ஜாவாவில் அட்டம்ப்ட் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் டைனமிக்காக நான் மெமரி கொடுக்குறேன், எவ்வளோ வேணாலும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு நான் சைஸ் சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியாது. ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு, எவ்வளோ அது யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்ல முடியும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது? ஒரு கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். நல்ல க்வெஸ்சன். இப்போ நான் அதான் திரும்பவும் அதே எக்ஸாம்பிள் போயிடுவோமே, நான் சாம்சங்கில் எத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், அதான் அதுக்கான ஆன்சர். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இப்போ எனக்கே யூடியூபோட பிஹேவியர் வேறு, வாட்ஸ்அப்போட பிஹேவியர் வேறு, எஃபியோட பிஹேவியர் வேறு, சேஞ்ச் ஆகலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸுங்கிறதே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான், ஒரு மெமரி டெம்ப்ளேட் தான் கிளாஸ். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? சார் சொல்லுங்க சார், இப்போ நீங்கள் இன்ட் W1க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம். இப்போ நான் இன்ட்னு எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு ஃபோர் பைட்னா வேல்யூ வந்து ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அப்போ அந்த ஃபோர் பைட் கண்டிப்பாக அலோகேட் ஆயிருமா, இல்லை வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் ஆகுமா மெமரி? நல்ல க்வெஸ்சன். ஃபோர் பைட் அலோகேட் ஆயிரும். இப்போ நான் இன்ட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 22 கொடுத்துட்டேன், ஆனால் இன்டீஜரோட ரேஞ்சு போய் பார்க்குறேன், இன்டீஜரோட ரேஞ்ச் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நான் ஒரு சின்ன நம்பர் தானே கொடுத்துருக்கேன், சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் கேட்டிருக்கிறது பெரிய சைஸ் கேட்டிருக்கோமே. அப்போ இந்த ஏஜ் வந்து கண்டிப்பாக 100 மேலெலாம் ஒருத்தருக்கு போகவே போகாது அப்படிங்கிற நாலேஜ்லாம் ஜாவா கிடையாதுல. அவர் இன்டீஜர் கேட்டிருக்காரு, இன்டீஜருக்கான மெமரி நான் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி அவர் 22 கொடுத்துக்கலாம், நாளைக்கு அவர் இப்படி என்ன வேணாலும் வேல்யூ மாற்றிக்கலாம், நான் அதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன். இந்த ரேஞ்சில் அவர் எந்த சைஸ்க்கு வேணாலும் போய்க்கலாம். இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நான் க்வெஸ்சன் கேட்பேன். சரியா? இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசியிருக்கிறது நம்பர்ஸ் பத்தி. இதுல வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி இல்ல சொல்லுங்க. ஜாவா ஸ்டாட்டிக்கலி சொல்லுங்க சார். அப்போ ஆப் மட்டும் ஸ்டாட்டிக்கலி இருந்தா உள்ள இருக்க மீடியா டைனமிக்கலி எது? இப்போ ஜாவா வந்து ஸ்டாட்டிக்கலி பைத்தான் தான் டைனமிக்கலி டைப் பண்ணுங்க. ஆமா, ஜாவா டைப் ஸ்டாட்டிக்கலி சொல்லுங்க சார். ஆனா நீங்க அலோகேட் ஆகுறது வந்து டைனமிக்கலி உள்ள அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. டவுட் சார். இப்போ ஸ்டாட்டிக்னு சொல்கிறது இந்த சைஸ் தான். இப்போ நான் 22 தான் கொடுத்துருக்கேன். அப்போ 22 எனக்கு இதை நான் பைட்டாகவே கன்சிடர் பண்ணலாம், கரெக்டா? ஆனால் நான் ஸ்டாட்டிக்கலின்னு சொல்கிறது இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா இன்ட்டுக்கான ஸ்பேஸை அது ஸ்டாட்டிக்காக கொடுத்துரும், ஃபிக்ஸ்டாக கொடுத்துரும். 22 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சைஸ் எல்லாம் கம்மி பண்ணாது. அதான் ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ். ஃபர்ஸ்டிங் ஆன்சர் பண்ணிட்டேனா இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலாம் இன்டீஜர், அதாவது நம்பர்ஸ்க்கு கீழே இருக்கிற கேட்டகரிஸ். இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியது கேரக்டர். கேரக்டருங்கிறத சாதாரணமாக புரிஞ்சுக்கணுன்னா அல்ஃபபெட்ஸ், சாதாரண எழுத்து, ஒரே ஒரு எழுத்து தான் கேரக்டர்.
அதை ஷார்ட்டாக தான் கேர்னு எழுதுவாங்க. இது வந்து கேரக்டர், கேரக்டர்னு சொல்லுவாங்க அல்ஃபபெட்ஸை வந்து. இப்போ இதை எப்படி எழுதுறது? அப்போ இதுக்கும் முதல்ல நான் இந்த கேர்னு கீவேர்டு எழுதிடணும். எழுதிட்டு இப்போ நான் என்னோடய இனிஷியல்னு ஒன்று எழுதுகிறேன். அப்படின்னா நான் இப்படி சிங்கிள் கோட்ஸில் ஒரே ஒரு எழுத்து தான் எழுதலாம். இதில் ரெண்டு எழுத்து மூணு எழுத்து எழுத முடியாது. அதுக்கு ஸ்ட்ரிங்னு ஒன்று தனியாக இருக்குது, அது அப்புறமா பேசுவோம். இப்படி எழுதணும், சரியா? கண்டிப்பாக இப்போ கேரக்டருங்கிறத எழுத்துங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த கோட்ஸில் கொடுக்கணும். அந்த கோட்ஸ் கண்டிப்பாக சிங்கிள் கோட்ஸாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் சிங்கிள் லெட்டர் என்ன வேணாலும் எழுதிக்கணும். இதுதான் கேரக்டர். இதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு ஒரு டேட்டா டைப் வந்து பூலியன். பூலியன்கிறது பொதுவாக எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ரிசைடிங் இன் இந்தியாவில் தான் இருக்கீங்களா? அப்போது நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்களா? ட்ரூ. ஆமாம், நான் இந்தியாவில் தான் இருக்கேன். இல்லை, நான் இப்போ அம்பாவா. நீங்கள் என்ஆர்ஐயா? ஆமாம், ட்ரூ. இல்லை, நான் இப்போ வந்து என்ஆர்ஐலாம் இல்லை, நான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஃபால்ஸ். இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த எஸ்ஆர் நோவை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஜாவாலியே அப்படி தான் சொல்லுவேன். அதாவது ஆன் ஆஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது இந்த ரெண்டு டேட்டாவை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணணும். எனக்கு எஸ்ஓ நோவோ மட்டும் சொல்லணும், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படிங்கிற இடத்துல நான் பூலியன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். பூலியனோட ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ போயிட்டு கேரக்டரோட ஸ்பேஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பூலியனோட ஸ்பேஸ் என்ன? ஒன் பிட் பூலியன். ஏன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ட்ரூவோ ஃபால்ஸோ அது மட்டும்தான் சொல்ல போகிறீங்க. அதனால் ஒன் பிட், அது ஜீரோ ஆர் ஒன். ட்ரூனா ஒன், ஃபால்ஸ்னா ஜீரோ அப்படிங்கிற மீனிங். சரியா? இதுதான் பூலியன். சரி, அப்போ இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். அப்போ இந்த சைடு இருக்கிற இப்போ இந்தியான்னு கொடுத்துருக்கிறது, என்ஆர்ஐன்னு கொடுத்துருக்கிறது, இல்லை மேலே இனிஷியல்னு கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் என்னதுங்க? இந்த ஏஜ்னு கொடுத்துருக்கிறது, சேலரின்னு கொடுத்துருக்கிறது, ஹைட்டுன்னு கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு பேர். ஏன் ரெஃபரன்ஸ்? நான் இதை தான் ரெஃபர் பண்ண போகிறேன். இப்போது நான் எப்போ ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணணும்னு, என் மைண்டில் ஒரு விஷயத்தை எப்போ ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்பேன், அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுதுன்னா தான் நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்பேன். டெய்லி பேப்பரில் தங்கம் விலை போடுறாங்க, பெட்ரோல் விலை போடுறாங்க. நான் எப்போ தங்கம் விலை என்னென்னு பார்த்து என் மைண்டில் வச்சுக்கணும்னு நினைப்பேன். நான் போய் இன்றைக்கி ஏதோ ஒரு தங்கம் வாங்குகிறேன் அப்படின்னா தான் தங்கம் விலை ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறேன், அதை என் மைண்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நான் ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போது நான் ஸ்டோர் பண்ணுறதே, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதே ஃப்யூச்சர் பர்பஸில் தான், ஃப்யூச்சரில் அதை ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். அதனால தான் இதுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு பேர். இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் 50 வயசு, 2 வருஷம் கழிச்சு 52 வயசு ஆயிரும். அதனால தான் வேரி ஆகிட்டே இருக்குங்கிறதுனால ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு பேர். அப்போது ஒரு டேட்டா டைப்பை எழுதிட்டு அது பக்கத்துலேயே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இதுக்கப்புறமா நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஏஜ்னே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏஜோட வேல்யூ என்னங்கிறது ஜாவாவுக்கு தெரியும், அதுக்கு என்ன சைஸ் கொடுக்கணுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி இன்ட் இன்ட்னு கொடுக்கணுங்கிறது தேவை கிடையாது, ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறீங்க, இப்போ நான் என்னோட, நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டோரி படி நான் என்னோடய நேமை கூட ஜாவாவில் கொடுக்க முடியாதபடி இருக்கே, என்னங்க அப்படின்னா, இப்போ நான் நேம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரிங், அதாவது வேர்ட் இல்லை பேராகிராஃப் இல்லை ஒரு பெரிய புக், இதில் எது வேணாலும் நீங்கள் அதை மீன் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமான கரஸ்பாண்டிங் வேர்ட் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, சி ஷார்ப், இது எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிங்னு பேர். சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் சி ஷார்ப்லேயும் அந்த எஸ்ஸை ஸ்மாலில் டைப் பண்ணுவாங்க, ஜாவாவில் அதை கேபிட்டலில் டைப் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு கௌரி சங்கர் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். அவங்க ஸ்பேஸ்லாம் உள்ளே கொடுத்துக்கலாம். இல்லை, நான் இதில் வந்து இப்படி வார்த்தை, அப்போ வார்த்தைனா கண்டிப்பாக என்னெல்லாம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இப்படி இருக்கலாம்ல. இப்போ கௌரி சங்கர்ஸ் பின்கோடிஸ் அப்படின்னு நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் இப்படி கொடுத்துக்கலாம். பின்கோடிஸ் 600 அப்படி 442 அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். இப்படி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு டாலர் வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயில் வரலாமா? எல்லாமே வரலாம். க்ரூட் ஆயில் பிரைஸ் இஸ் $50 டுடே. ஃப்ரீ டெக்ஸ்ட். ஃப்ரீ டெக்ஸ்ட். ஆமாம், நீங்கள் என்ன, ஆனால் எல்லாத்தையும் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், மறந்துடாமல் கடைசியாக செமிக்குள்ள நிற்கணும். அவ்வளோ மொத்தம் உங்களோட ரெசியூம் இருக்குது. அப்போ உங்களோட ரெசியூமில் எல்லா டீட்டெயில்ஸும் வரும்ல, அதில் பின்கோடு இருக்கும், ஹைஃபன் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் இதோட சைஸ் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரியா? இது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது.
ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கும், இதுதான் சைஸ் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் மேலே பார்த்த 8 தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அப்போ அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை, சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நான் ஏன் படிக்கிறேன், இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் நான் படிக்கிறதோட ரீசன் என்ன? ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், சாம்சங்னு ஒரு மொபைல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன, அதாவது அந்த கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் சொல்லணும்ல ஜாவாவுக்கு. அப்போ கிளாஸோட இன்ஃபர்மேஷன் இல்லை, அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்பை 100 ரூபாய்க்கு ப்ளே ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்போ நான் 100 ரூபாய்க்கு, இது வந்து ஃப்ரீ ஆப் கிடையாது, இது வந்து பர்ச்சேஸ்ட் ஆப், ஏதோ ஒரு வீடியோ எடிட்டிங் டூலோ ஏதோ ஃபோட்டோ எடிட்டிங்கோ பண்ணியிருக்கேன், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வேணும்ல, கரெக்டாக? அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த டேட்டா டைப்ஸ், இந்த வேரியபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, என்ன க்வெஸ்டின்ஸ் இருக்குது சார்? சார் இப்போ கேரக்டர் சிங்கிள் ஒரே ஒரு லெட்டர் தான் சேவ் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு மெமரி வந்து ஜாஸ்தி ஆகிய சார், ஏன் சார்? நல்ல க்வெஸ்டின். பொதுவாக வந்து நம்பருக்கான ஸ்டோரேஜ் வேறு, கேரக்டருக்கான ஸ்டோரேஜ் வேறு, அதனால தான் அதுக்கான சைஸ் வந்து ரொம்ப பெருசு. கேரக்டர் வந்து உள்ளே போய் கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகுறது கொஞ்சம் சைஸு நிறைய சைஸை ஆக்குப்பை பண்ணும். நல்ல க்வெஸ்டின், நல்லா யோசிச்சு. ஒரே ஒரு லெட்டர் தானே, அப்புறம் ஏன் இவ்வளோ பெருசு? எடுத்துக்கும் நல்ல க்வெஸ்டின். இப்போ நான் என்ன டிஃபரன்ஸுங்கிறத சொல்றேன் பாருங்க. இப்போ நான் என்ன மாதிரி சொல்றது, ஏதாவது டிவைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சிட்டி நேம் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து சிட்டி இல்லை நம்பர்ஸில் யோசிக்கிறேன். இப்போ ஒருத்தரோட இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும், சரியா? இப்போ நான் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இன்கம், இப்போ வருஷத்துக்கு அவர் ஒரு 5 லட்சரூபா சம்பாதிக்கிறார், 5 லட்சரூபா சம்பாதிக்கிறவருக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 10% நீ டேக்ஸ் கட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லுது. 5 லட்சமா? அப்போ நான் டேக்ஸ் கட்டணுன்னா அதை 10 டிவைட் பண்ணுறேன். அப்போ 10 டிவைட் பண்ணால் தான் எனக்கு அவரோட இன்கம் டேக்ஸ் என்னங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நான் முதல்லையே அவரோட இன்கம் என்னங்கிறத வாங்கிடுறேன், இன்கம்மை இன்டீஜர்னு வாங்கிடுறேன், சரியா? இன்கம் வந்து 5 லட்சரூபா சொல்லிட்டேன், சரி. அதுக்கப்புறம் இன்டீஜர் டேக்ஸ் எவ்வளவுன்னு வாங்கிடுறேன், டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் 10% சொல்லுது. இப்போ நான் அவரோட இன்கம் டேக்ஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுறேன். இன்கம் டேக்ஸ் மேபி சில டைமில் ஃப்ளோட்டில் கூட வரலாம், அதனால் நான் அதை ஃப்ளோட்னு கொடுத்துக்கிறேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இன்கம் டிவைடட் பை டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ இன்கமோட வேல்யூ என்ன, இந்த ரைட் சைடு எப்பவுமே வேல்யூவை எடுத்துக்கும், இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு எப்பவுமே வேல்யூ எடுத்துக்கும். இன்கமோட வேல்யூ 5 lakhs, சரியா? டேக்ஸோட வேல்யூ என்ன, 10. அப்போ 5 lakh டிவைடட் பை 10 அப்படின்னா 50,000. அப்போ இவரோட இன்கம் டேக்ஸ் 50,000 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். இது நான் இன்டீஜராக கொடுத்தா, சரியா? இதே விஷயத்தை நான் வந்து ஏன் இன்டீஜராக கொடுக்கணும், நான் இதை ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிட்டுறேன். ஸ்ட்ரிங் இன்கம் ஈக்குவல்ஸ் டு, இப்படி டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டாலே சிஸ்டம் என்ன புரிஞ்சுக்கும்னா, அதை எடிட் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கும். இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ டேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது நான் இன்கம் டேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்கம் டிவைடட் பை டேக்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு, அதாவது அது என்ன, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இது ஒரு வார்த்தை, 5 lakhsங்கிறது ஒரு வார்த்தை, 10ங்கிறது ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, 5 lakhsங்கிறது வார்த்தை இல்லை, 5 lakhsங்கிறது நம்பர், 10ங்கிறது ஒரு நம்பர். அப்போ ரெண்டு நம்பருக்கு இடையில டிவிஷன் கொடுத்தீங்கன்னா நான் டிவைட் பண்ணுவேன். ரெண்டு வார்த்தையை டிவைட் பண்ண சொல்கிறீங்க, நான் டிவைட் பண்ண மாட்டேன். அப்போ எந்த இடத்துல நான் அதை யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணுறது? இப்போ இன்னொரு ஒரு சாம்பிள் சொல்கிறேனே. இப்போ நான் என்னோடய டோர் நம்பர் எழுதணும், நான் போய் என்னோடய டோர் நம்பர், வீட்டோட டோர் நம்பர் 18/3, இப்போ 25/5, இதான் என்னோடய வீட்டு டோர் நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன வாசிக்கிறேன், இதை 25/5 வாசிக்கிறேன், ஆனால் ஜாவா 25/5 கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். அப்போ இது ஒரு இன்கரெக்ட் டேட்டா, என்னோடய வீட்டு நம்பர் ஆக்சுவலாக 25/5, ஆனால் ஜாவா 25/5 இன்டீஜராக ஸ்டோர் பண்ணுறதுனால 5 ஸ்டோர் பண்ணி வைக்கிது, இது தப்பான அட்ரஸ். இந்த இடத்துல நான் அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடாது, நான் நினைக்கிறேன்னா என்னோடய வீட்டு நம்பர் 25/5 டேக் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ நான் கொட்டேஷனில் கொடுக்குறேன்,
அப்போ கோட்ஸில் கொடுத்த எதையுமே அதை எடிட் பண்ண. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் புரியுதா? எங்கே நான் ஸ்ட்ரிங்குக்கு போகலாம், எங்கே நான் நம்பருக்கு போகலாம் அப்படிங்கிறது புரியுங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். இவ்வளோதாங்க, இதுதான் அந்த சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இது நமக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அது எப்போ வரும்? நம்ம எக்ஸிகியூஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வருமா, கம்பைலேஷன் எரர் வருமா, ரன் டைம் எரர் வருமா? ரெண்டுமே வரும். ரன் டைம் எரர் இப்போதைக்கு வராது. இப்போதைக்கு நம்ம பிகினராக இருக்கும்போது குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவோம். இப்போ நான் இதிலேயே காமிக்கிறேன்னு, இப்போ நான் வந்து பேங்க் டாட் ஜாவான்னு கொடுத்துட்டேன். இப்போ இப்போதைக்கு நான் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன், பேங்க்கில் இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பேங்க்கில் இப்போதைக்கு நான் வந்து இந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் இல்லை பேங்க்கோட மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் 2000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக 4.5 ஃப்ளோட்டை மட்டும் எப்பவுமே எஃப்னு சேர்த்து டைப் பண்ணுவாங்க, 4.5 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். சரியா, எங்களோட பேங்க்கோட நேம் சொல்லிடுறேன். எங்களோட பேங்க் நேம் வந்து இந்தியன் பேங்க். அதனால் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை கம்பைல் பண்ண போகிறேன். இந்த பேங்க்குங்கிறத நான் கம்பைல் பண்ணுறேன். சிடி டாக்குமெண்ட்ஸ், நான் இந்த லொக்கேஷனுக்கு போய்க்கிறேன். ஜாவா 5 அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டேன். இப்போ நான் இந்த பேங்க் ஜாவா கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறது ஜாவா கம்பைலேஷன், அதாவது ஜாவா சி, அந்த கிளாஸ் நேம் பேங்க் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேன். என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே 2000.0 கொடுக்குறேன், இங்கே டபுள் கோட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணுறேன். அப்போ இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் என்ன கற்றுக்கலாங்கிறத பார்க்க முடியும். அப்போ நான் இதை ஜாவா சி பேங்க் டாட் ஜாவா கிளியராக சொல்லிடுச்சு பாருங்கள். அதுவே என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஜாவா லைன் நம்பர் 5, லைன் நம்பர் 5ல இந்தியன் பேங்க்குங்கிறதுல அது ஏதோ ப்ராப்ளம் ஃபீல் பண்ணுது. எனக்கு இந்த இடத்துல சரியாக புரியலை, நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது இந்தியன் ஸ்பேஸ் பேங்க் கொடுத்துருக்கீங்க, அது என்ன கேட்குது? நீங்கள் செமிகோலன் எக்ஸ்பெக்டட், இந்தியன்னு கொடுத்துட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒரு செமிகோலன் கொடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அது புரிஞ்சுக்குது ஜாவா. சரி, இப்போதைக்கு ஸ்பேஸ் கொடுக்காம நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். லைன் நம்பர் 3. அப்போ நம்ம இந்த எரரை வாசித்தாலே போதும், இன்கம்பேட்டபிலிட்டி மேட்ச் ஆகலை, மிஸ்மேட்சிங். இன்கம்பேட்டபிள்னா மிஸ்மேட்ச், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு இன்டீஜர். இந்த 2000.0 அது ஒரு டபுளாக கன்சிடர் பண்ணுது. அந்த டபுள் வேல்யூவை நீங்கள் ஒரு இன்டீஜரில் போய் ஸ்டோர் பண்ணிங்கன்னா, ஏன்னா டபுள்னா டாட் வச்சு வேல்யூஸ் வைக்கலாம், அப்போ உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆயிருங்க. இப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டேட்டா லாஸ் ஆயிரும், அதனால் நான் இதை அலோவ் பண்ண மாட்டேன். எரர் நம்பர் 1. எரர் நம்பர் 2, லைன் நம்பர் 5. லைன் நம்பர் 5 இதுதான். லைன் நம்பர் 5ல என்ன சொல்லுது? கேனாட் ஃபைன் சிம்பிள். இதை என்ன பண்ணணுன்னே எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த இந்தியன் பேங்க்கில் இந்த லைனில் இந்த இடத்துலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதை பார்த்தா வேரியபிள் மாதிரி இருக்குது, ஆனால் அது என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. இந்த மாதிரி எரர் மெசேஜ் அதுவே சொல்லிடும். இப்போ நான் இன்டென்ஷனலாக இதை சிங்கிள் கோட்ஸில், டபுள் கோட்ஸில் கொடுக்கல, சிங்கிளில் கொடுக்குறேன். இதில் இதை பாருங்கள், இதில் இப்படி 2000ங்கிறத மாற்றிடுறேன், சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கே 4 கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட்டாக 4 கொடுக்குறேன். அப்போது இதில் ஏதாவது எரர் வருதா அப்படின்னு போய் பார்க்க போகிறேன். எரர் லைன் நம்பர் 5, அன்க்ளோஸ்ட் கேரக்டர் லிட்ரல். இதை நான் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இது வந்து கேரக்டருக்கு லிட்ரலுக்கான கோட்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இப்படி கொடுக்கக்கூடாது. இது ப்ராப்பர் க்ளோசிங் கிடையாது, நீங்கள் டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் மேலே இருக்கிற ஃப்ளோட்டில் இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எரர் வருதா பார்ப்போம். எரர் வரல. இப்போது மினிமம் பேலன்ஸுங்கிறது 2000.0 கொடுத்தோன்னே எரர் காமிச்சது இல்லை. அப்போ ஃப்ளோட்டும் 4 கொடுத்தோன்னே எரர் காமிக்கணும்ல, ஏன்னா இது ஒரு இன்டீஜர் வேல்யூ தானே. 4.0 கொடுத்தா தானே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் ஃப்ளோட்டில் 4 கொடுத்தோன்னே எரர் காமிக்கல? அது 4.0 மாற்றிக்கணும். ஆ, ஏன் தெரியுமா? ஃப்ளோட்டோட சைஸ் பெருசு. இப்போ பாருங்கள், இன்டீஜரோட சைஸ் 32 bits, ஃப்ளோட்டோட சைஸ் வந்து இன்டீஜர் சைஸ் தான், ஆனால் பெருசுன்னு எதை சொல்கிறோம்? நீங்கள் டீஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கலன்னா அதுவே 4.0 எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் இன்டென்ஷனலாக 0.0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி இந்த பாயிண்ட் வந்துருச்சுனாலே ஏன் பாயிண்ட் கொடுக்குறோம்? பின்னாடி ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுப்போங்கிற மீனிங்கில் தான் கொடுக்குறோம். அதனால் ஜாவா பயப்படுது, இல்லை இல்லை இவங்க வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்து 0 கொடுக்குற வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், 0.5 கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனை வந்துடுமே. அதனால தான் பாசிபிளி லாஸ் கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் மெசேஜ் காமிக்கிறது.
சரி இப்ப இது வரைக்கும் சொல்லி ஃப்ளோட்ல எஃப் தேவ இல்ல ஆ ஃப்ளோட்ல எஃப் கொடுக்கணும் ஃப்ளோட்ல எஃப் கொடுக்கணும் நம்ம 0.0 கொடுக்கும்போது யூசுவலா எஃப் கொடுப்போம் அதாவது பாயிண்ட்ல டெசிமல் வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது எஃப் கொடுப்போம் அதை இன்டிஜரா கொடுத்துட்டோங்கிறதுனால எஃப் கொடுக்கல அவ்வளவுதான் எஃப் கொடுக்கல அப்படின்னா அதை வந்து அது டபுள்னு எடுத்துக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது தான் அந்த எஃப் ஃப்ளோட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணுறது கொடுக்குறது இப்போ இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன குவெஸ்டின்ஸ் இருக்குது ஏதாவது எனக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க புரிஞ்சுது ஆனால் இன்னும் ஒரு கிரிப்பு கிடைக்கல அப்படி யாராவது இருக்கீங்களா இதெல்லாம் ஏன் பேசுகிறோன்னே எனக்கு புரியல அப்படி யாராவது இருக்கீங்களா சொல்றீங்க நிறைய பேர் சொல்லல அவ்வளவுதான் யாருக்காவது ஒன்னு ரெண்டு பேருக்கு இதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கலாம் மற்ற டாபிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க ரெண்டு விஷயம் இதுல இருக்கு ஒண்ணு ஒரு பிகினரா ஃப்ரெஷ்ஷா பார்க்கும் போது நிறைய மறந்து போயிடும் அது கரெக்ட் தான் சரியா நிறைய விஷயம் நம்ம வந்து மெமரியை விட்டு எரேஸ் ஆகிறது ப்ராக்டிக்கலி கரெக்ட் தான் அது ஒன்றும் தப்பு இல்லை அது ப்ராக்டிஸில் வந்துடும் அதனால் அதை பற்றி ரொம்ப நேற்று சொன்னாரே எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களோட பிளாகில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் ஏன் இதை ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா உண்மையிலே ரீவிசிட் பண்ணுவீங்க இப்போது அந்த டாப்பிக்கை போய் நெட்டில் போய் தேடுவீங்க இன்றைக்கி பிளாக் எழுதுறீங்கன்னா இன்றைக்கி போய் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லியிருக்கேன் டேட்டா டைப்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுவோமே இப்போ நான் ஒரு ட்ரெயினராக இருந்தால் நான் இந்த டாப்பிக்கை ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு வந்து தான் உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசுகிறேன் கரெக்டாக அப்போ அரை மணி நேரம் படித்தாலே எனக்கு அது 5 நிமிஷம் கண்டென்ட் தான் கிடைக்கிது நீங்கள் என்கிட்ட 5 நிமிஷம் தான் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது 1 நிமிஷமோ 1.5 நிமிஷம் கண்டென்ட்டோ தானே உங்களால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக அப்போ இந்த ஐடியாஸ் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன டேட்டா டைப்னா என்ன இப்போ ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு என்ன பேசுகிறாங்க ஏன்னா ஜாவா நான் C++ கூட இதில் சேர்த்து சொல்கிறேன் அப்போ இந்த டேர்மெல்லாம் நெட்டில் போய் தேடுங்க வேரியபிள்னா என்ன ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்ன இன்றைக்கி என்னென்ன டேர்ம்லாம் உங்களுக்கு புதுசாக கிடச்சிருக்கோம் இதெல்லாம் நெட்டில் போய் தேடுங்க ரெண்டு மூணு வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு வெப்சைட்டில் நல்லாயிருக்கும் ஒரே வெப்சைட்டை இப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு ஒரு சைட் இருக்குது உண்மையிலே நல்ல சைட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சைட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இதே மாதிரி W3 Schools என்ன ஜாவா டி பாயிண்ட் டுட்டோரியலா ஜாவா டுட்டோரியலா ஏதோ ஒரு சைட் இருக்குது டுட்டோரியல் பாயிண்டா ஏதோ ஒரு சைட் இருக்குது நிறைய பேர் இதை சொல்லுவாங்க ஆனால் என்னோடய ரெக்வஸ்ட் வந்து ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு சைட்டில் நல்லாயிருக்கும் எல்லா கண்டென்ட்டையுமே இதில் தான் படிக்கணும் எல்லா கண்டென்ட்டையுமே இதில் தான் படிக்கணும்னு பண்ண வேண்டாம் இந்த டாப்பிக்கே நெட்டில் போய் அடிங்க 4 வெப்சைட்டை டேப் 4 டேப் ஓப்பன் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு சைட்லேருந்து ஒவ்வொரு கண்டென்ட் எடுங்க ஒரு க்ரிப்பு கிடைக்கும் இதை கிளாஸ் முடிச்சுட்டு டெய்லி ஒரு 20-30 மினிட்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்போது அது உங்களுக்கு அந்த ஐடியா ஸ்டோர் ஆகிடும் மறந்தாலும் திரும்ப நீங்கள் உங்கள் பிளாகை இதை இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் ஒரு பிளாகில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து டைம் கன்சியூமிங் இப்போ உண்மை நேற்று ஒரு மணி நேரம் வீடியோ இருக்கும் அதை போய் திரும்ப பார்க்குறது கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் அலோகேட் பண்ணணும் தெரிஞ்ச கண்டென்ட்டுக்கு வீடியோ பார்க்காதீங்க என்னோடய பர்சனல் ரெக்வஸ்ட் கண்டென்ட் தெரிஞ்சிருச்சு இப்போ ஸ்டேட்னா என்னென்னு மறந்து போயிருச்சு ஓகே மறக்கட்டும் இப்போ ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்னே நெட்டில் போய் பாருங்கள் ஏதாவது பிளாகு ஏதாவது ஃபோரம்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் ஒன்றுமே புரியலைன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் அப்போ உங்கள் மைண்டில் இது 10 நிமிஷம் தானே அப்படின்னா உட்காந்து பார்ப்பீங்க ஒரு மணி நேரம்னா ஐயோ அதுக்கு அலோகேட் பண்ணணுமேனே டைம் போயிடும் இப்போ ப்ராக்டிக்கலாக சரியா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிளாக் எழுதுங்க அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது வேற ஏதாவது சார் இப்போ ஃப்ளோட் ரிலீஸ் ஆ சொல்லுங்க ஃப்ளோட் ரிலீஸ்க்கு எண்ட்ல வந்து எஃப் போட்டு டிக்ளேர் பண்றோம் ஆமா அது பின்னாடி யூஸ் பண்றப்ப அது டிக்ளேர் பண்றப்ப ஆன் பண்றப்ப ஆ எஃப் கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் இப்போ நான் ஃப்ளோட் எஃப் ஈக்குவல்ஸ் டு ஏதாவது ஒரு எஃப்எல் ஏதோ ஒன்று கொடுக்குறேன் 10.5 F னு கொடுத்துட்டேன்னா பின்னாடி அந்த எஃப்எல் டிவைடட் பை 5 கொடுக்குறேன்னா அப்போல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம இந்த வேரியபிள் நேம் தானே யூஸ் பண்ணுறோம் அதனால் கொடுக்கணும் பிரேக்கி
ஓகே தேங்க்ஸ். வேற என்னென்னலாம் क्वेश्चंस இருக்கு சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க. நீங்க இப்போ அந்த இன்ட் அந்த 0.0 வைக்கும்போது ஒரு எரர் வந்துச்சு சார், அன்க்ளோஸ்ட் லிட்டரஸ் அப்படினா. அப்படியே நான் லிட்டரஸ் நான் வேணாம் சார். நிறைய இடத்துல பாத்து லிட்டரஸ் சொல்லி சொல்றாங்க, அதுக்கு நம்ம படிக்கிற டேட்டா இருக்கா சார்? என்ன வந்துச்சு லிட்டரஸ் அப்படின ஒரு எரர் வந்துச்சு. எங்க எங்க செமிகோலன் வைக்காம இருக்கும்போதா? இல்ல 0.0 போட்டு இங்க ரன் பண்ணும்போது வந்துச்சு. 0.0 க்கு இதான் எரர், லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு இன்ட் தான். லிட்டரல்ங்கிற வார்த்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, லிட்டரல்னா வேரியபிள் ஸ்ட்ரிங்ல பார்த்தானே சார், ஸ்ட்ரிங்ல அந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கும் போது வந்துச்சு நினைக்கிறேன் சார். லிட்டரல்னா வேரியபிள்னு மீனிங் வெச்சுக்கோங்க, வார்த்தை அவ்வளவுதான் லிட்டரல்னா. கேரக்டர் லிட்டரல் பண்ணனும், கேரக்டர் லிட்டரல்னா லிட்டரல்னா ஒரு எழுத்து இல்ல வார்த்தை அவ்வளவுதான். அதுக்கான மீனிங் அது டைப் மாதிரி அந்த மாதிரி இல்ல சார். இல்ல 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 நினைக்கிறேன். அப்படி வேற எதுவும் க்வெஸ்டின் இல்லைன்னா, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதோட கிறிஸ்ப் ஐடியா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் நெட்டில் போய் தேட வேண்டியது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன. அப்போ டேட்டா டைப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டேட்டா டைப்பை ஒரு கிளாஸில் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதோட சேர்ந்து அப்போ டேட்டா டைப், நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறமும் அதுக்கு வேல்யூ எதுவும் இருந்ததுன்னா ஈக்குவல்ஸ் டூ கொடுத்து அதோடய வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 15 கொடுக்குறேன். இப்போ ஏஜ் 15 ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு கொடுக்குறேன். தெரியலனா இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், எவ்வளோ மார்க் வரும்னே தெரியாது, ஆனால் அது கண்டிப்பாக இன்டீஜரில் தான் வரும் அப்படின்னா இப்படி மார்க்குன்னு கொடுத்து செமிகோலன் மட்டும் கொடுத்துக்கலாம். பின்னாடி எப்போ மார்க் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இன்ட்டுன்னு திரும்ப கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். டேட்டா டைப்ஸ், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், ஜாவாவில் 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அந்த 8ல 6 நம்பர்ஸ்க்காக, மீதி 1 கேரக்டர், இன்னொன்று பூலியன். சரியா? இவ்வளோ தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டு வரீங்களா? உங்களோட பிளாகில் எழுதிட்டு அப்டேட் பண்ணுங்க. ஒருவேளை பிளாக் பற்றி இன்னும் எனக்கு கரெக்டான க்ரிப்பு கிடைக்கலன்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த வேர்ட்ப்ரெஸ் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட அப்டேட் சொல்லுங்கள். இல்லை நாளைக்கு ஏதாவது டவுட் வேணாலும் கேளுங்க. சார் எனக்கு என்ன எழுதணும் தெரியல சார் பிளாக்ல. இப்ப நான் என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படி என்ன புரிஞ்சுன்னு அப்படியே எழுதிடணுமா? ஆமா, இன்னைக்கு நம்ம டாபிக் இதுதான், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அப்போ உங்களோட பிளாக்ல அந்த போஸ்டோட டைட்டில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே நீங்க இன்னைக்கு நீங்க ட்ரெய்னர் மூலமா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ட்ரெய்னர் சொல்லாம நெட்ல தேடி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும் எழுதிடுங்க. பின்னாடி அதாவது அது வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு அசெட் மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா உங்கள் பிளாகை நீங்களே ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அதில் ஏதாவது சைட் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த சைட் எல்லாம் ரெஃபரன்சஸ்ன்னு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார். ஓகேங்க. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு வாங்க, நம்ம நாளைக்கு கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து எப்படி கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது இதுதான். சரியா? வேறு எதுவும் க்வெஸ்டின் இல்லைன்னா நம்ம நாளைக்கு 5:45 பார்க்கலாம்.